அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விடு சபேஷ். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லான்னு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் தடுப்பூசி போட்டதில் திண்டிவனம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது. நான் எதுவுமே தடுப்பூசி போட்டிருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்து நிறைய பேர் போட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்கு போகிறோம்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் இந்த தடுப்பூசி போட்டுக்கணும். தடுப்பூசி போட்டதுனால எந்த பாதிப்புலாம் அந்தளவுக்கு இல்லை. ஒரு நாள் தான் ஜுரம் அல்லது தலைவலி வருது, அதுவும் ஒரு நாளில் ஒன்று நாளில் சரியாயிடுது, மீண்டும் நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடலாம். எனவே மக்களான தடுப்பூசி போட்டுக்கணும். குறிப்பாக என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் தடுப்பூசி போடாமல் இருக்காங்க, அவங்களும் விரைவாக போய் தடுப்பூசி போட்டால் தான் நம்ம கொரோனாவில் வந்து மீள முடியும். கொரோனா பாதிப்பு வந்தாலும் உயிர் போகாமல் நம்ம கொரோனா ட்ரீட்மெண்ட் வந்து விலக முடியும். எனவே இந்த தினியோட ரெண்டாயிரத்தில் இப்போது மகிழ்ச்சி. மீண்டும் மக்களை தடுப்பூசி போடாத மக்கள் அனைவரும் போட்டுக்கணும். முதல் டோஸ் போட்டுங்க, ரெண்டாவது டோஸ் போடணும். இன்னும் முதல் டோஸே போடாமல் இருக்கிறவங்க விரைவாக போய் ஊசி போட்டுன்னு நம்ம கொரோனாவிலேருந்து தப்பிக்கான ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூணாவது அளவு வருதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது அளவு வந்து குழந்தைங்கள தான் வருது. குழந்தைகளை நம்ம பாதுகாப்புக்கணும், குழந்தைகளை நம்ம பெற்றுக்கு ஆளாகக்கூடாதுன்னா பெருமையாக இருக்க நம்ம வந்து முதல்ல தடுப்பூசி போட்டுக்கணும். தடுப்பூசி போடுங்க தான் குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். குழந்தைகளை வந்து முடிஞ்சளவுக்கு எங்கேயும் வெளியில் கொண்டு போவாதீங்க, வெளியில் கொண்டு போவாதீங்க. குழந்தைகளை பார்த்துக்கணுனாலே குழந்தைகளை வந்து அந்த தொற்றுக்கு ஆளாகக்கூடாதுனாலே பெரியவங்களுக்கு நம்ம வந்து தடுப்பூசி போடுறதுனால அது வந்து முடியும். எனவே மக்கள் அனைவரும் போய் தடுப்பூசி போட்டுக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விடு சிஸ்டபேஷ் என்னும் மலை ஒலை பின்தொடர்வர்கள் தொடர்ந்து பின்தொடருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து வரையறுக்கப்படுகிறது.